வணக்கம், வெல்கம் டு தேவி கஃபே. இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வந்து ஸ்பெஷல் தெளிக நான் வந்து சாதம் வச்சுருக்கேன், மோர்குழம்பு வச்சுருக்கேன், பீன்ஸ் பருப்பு சிலி, அப்புறம் சுண்டல் வச்சுருக்கேன். அது வந்து மோதகம் வந்து இப்போ குழக்கொட்டி வச்சுருக்கேன், பருப்பு வச்சுருக்கேன். இதான் அதை தெளிக வந்து நான் மோர் குழம்பு அனுப்புகிறேன். மோர் குழம்புக்கு ஊற வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் சோரம் பருப்பு, அதே மாதிரி கொஞ்சமாக அரிசி வந்து ஒரு டீஸ்பூன், எல்லாமே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான். இது நம்ம அரைச்சிக்கிறதுக்கு, இதோட கூட அரைச்சிக்கிறதுக்கு தேங்காய். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது மூணுத்தையும் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு அரிசியை மூணுத்தையும் நம்ம ஊற வச்சுப்போம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோர் குழம்புக்கு பண்ண போகிறோம். அது ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கப்பு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். இப்போ தேங்காயை சேர்த்துப்போம். இது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்படி பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போது ஒன்று போட்டேன், இன்னொன்று போட்டுக்கணும். இப்போ நான் மோர் குழம்புக்கு வந்து நான் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சேன் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு அரிசி, இதை நம்ம சேர்த்துட்டோம். தனிச்ச கடலைப்பருப்பு தோரம் பருப்பு அரிசி எல்லாம் நல்லா ஊறிட்டு இப்போ இதை சேர்த்துட்டோம். நம்ம ஒரு சின்ன இஞ்சி, அரை இன்ச்சு இஞ்சி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு தயிர் சேர்த்துப்போம். ரெண்டு கரண்டி தயிர் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். நம்ம ஒரு கரண்டி விட்டு இப்போ ரெண்டாவது கரண்டி விட்டுக்கிறேன். விட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு தயிர் விட்டு எல்லாம் அரைச்சிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் விட்டு இந்த பேஸ்டை சேர்த்துட்டுவோம். இப்போ இதில் தயிர் விட்டுன்ட்டோம். இப்போ நம்ம இதில் அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டுவோம். அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டுவோம். இப்போ இந்த தயிரில் வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டோம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இருக்கீங்க உட்காந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடுவோம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா இப்போ இதுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துடுவோம். அளவுக்கு மஞ்சப்பொடி இப்படி சேர்த்துட்டோம். இப்போ பெருங்காயம் சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துடுவோம். அப்படியே இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதெல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நல்லா பொங்கி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க தேவையில்ல, நல்லா நொறச்சின்னு பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு நான் இப்போ இதுக்கு திருமாறணும். அதாவது மோர் குழம்புக்கு திருமாறணும். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் செஞ்சால் நல்லா வசனையாக இருக்கும். மோர் குழம்பு பொங்கி வந்து சமயத்தில் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துப்போம். குழம்புலேயே இப்போ பொங்கி வர குழம்பையும் சேர்த்துப்போம். திருமாவும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கணும். வந்துட்டு அதனால் கொஞ்சம் கெட்டியாகவும் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மோட்டர் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வெண்டைக்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெண்டைக்காய் வேணால் இப்போ பூச்சிங்களா வெள்ளை பூச்சிங்களா கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது மோர் குழம்பு செஞ்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுத்து இப்போ இந்த மோர் குழம்பு நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்போ மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம கொழக்கட்டை பார்ப்போம். பிறகு இப்போ வந்து கொழக்கட்டை பண்ண போகிறோம். கொழக்கட்டைக்கு வந்து மேல்மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ரெண்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சிட்டிகை இவ்வளோதான் இருக்கணும். வேலை சேர்க்காதீங்க. இப்போ நல்லா கொதிக்கிட்டு வைப்போம்.
இப்போ வெங்காயம் இப்போ வந்து பூரணத்துக்கு வந்து நான் ஒரு கப்பு அது வெள்ளம் எடுத்துருக்கேன். இப்போ இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்கு, அரைத்துக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கலாம். இப்போ இது போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். நம்ம நான் ஒரு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துருங்க. இது வந்து கடை மாவு தான், இது வந்து ஹோம் மேட் கிடையாது. இப்போ கடை மாவில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்து சேர்த்துக்கிறேன் நான். இது வந்து கொழக்கட்டைக்கு தண்ணி வச்சுருக்கோம், அதாவது மேல் மாவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ இந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு சேர்த்துப்போம். ரொம்ப நிறைய சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ கொழக்கட்டை மேல் மாவுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. நல்லா சப்பாத்தி மாவு முதல்ல இப்போ பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கணும், அது வெங்காயம் மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இது நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிடலாம். ஆற வச்ச பிறகு எப்படி வந்து அந்த கப்பு பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கே வெள்ளம் கரைஞ்சிட்டு பார்த்துடலாம். வாங்க இது நல்லா கொஞ்சம் மூடி போட்டு மூடி ஆற வச்சிடலாம். இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நம்ம அதை வந்து ஃபில்டர் பண்ணிப்போம். நம்ம வெள்ளை கரைச்சல் வந்து பாகு பதனாக வரணும் அவசியம் கிடையாது. இது நல்லா கரைச்சி கொஞ்சம் நேரம் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிக்கிறேன் நான். ஃபில்டர் பண்ணிட்டோம். இது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இது ஆடும். கொஞ்சம் கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு தேங்காய் சேர்த்து போகணும். நம்ம இது மாதிரி நரைச்சுங்கிற சமயத்தில் நம்ம வந்து தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு கப்பு தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கப் தேங்காய் தான் நம்ம சேர்த்துடலாம். நல்லா வந்து கெட்டியாக தேங்காய் போடணும். நல்லா கெட்டியாகிடும். கெட்டியாக வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளேம் வந்து சிம்மிலேயே வச்சு கலந்து வச்சுக்காரங்க. போட்டோடனே கெட்டியாக வச்சு வரும். இதில் வந்து கொஞ்சம் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துப்போம். சேர்த்து கலந்து விட்டுப்போம். தேங்காய் பூர்ணம் ரெடியாக இருக்குது. வெள்ளை பூர்ணம் ரெடியாக இருக்குது. நல்லா தேங்காய் போட்டு நம்ம இன்னும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இது நல்லா ஆற வச்சு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். குடி குடி பாறை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறட்டும். நல்லா தேங்காய் மாவு நல்லா நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம உருட்டி நம்ம கப்பை செய்யணும். இப்போ கப்பை எப்படி செய்யுது பார்ப்போம். மேல் மாவு வந்து நல்லா ரெடியாகி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒன்றுனா நம்ம சொப்பு பண்ணிக்கலாம். அதை நான் எப்படின்னு காட்டுறேன். எங்க மேல் மாவு வந்து இந்த மாதிரி கப்பு மாதிரி பண்ணிக்கணும். ஒரு நல்ல ஓரங்கள்லாம் நல்லா கொஞ்சம் மெலிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மாவு உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பு மாதிரி பண்ணுங்கள். பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து வெள்ளை பூரணம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து இது எடுத்து நம்ம அதில் சேர்த்து போனோம். இதை வச்சாச்சு. நம்ம பிடிச்சிக்கலாம். நம்ம அது அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லாம் பூரணம் வச்சு போய் நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்து நம்ம வந்து இட்லி பிளேட்டில் வச்சுக்கலாம். இதில் இட்லி பிளேட்டில் வந்து ஆல்ரெடி நான் வந்து எண்ணெய் தடவி இருக்கேன். இப்போ அது மேலே வச்சிடலாம். நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு காட்டுறேன். நல்லா குழக்கடலாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டா ரெடி பண்ணி இட்லி பானைலாம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவங்ககிட்ட அப்படி இட்லி பானைலாம் எல்லாம் ஸ்டீம் இருந்தால் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வெந்த பேருக்கு காட்டுறேன். குழக்கட்டை ரெடியாகிட்டு சுண்டல் பார்க்க போகிறோம். சுண்டலுக்கு ஒரு பாணி போட்டுருக்கேன். நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம எங்கள் கழுகு புரிஞ்சுட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரே பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பிடி சேர்த்துப்போம். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இதில் வந்து மஞ்சள் பிடி சேர்த்துட்டோம். எல்லாம் நல்லா கலந்துட்டோம். இப்போ வந்து நம்ம இது முக்கல் வந்து வேக வச்சுட்டு நல்லா வெந்துட்டு பாருங்கள். இப்போ இது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த கருவேப்பிலை கூட முக்கல் அப்படி போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உங்கள் உப்பு வேணால் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து முக்கலை வேக வைக்கும் போதே உப்பு போட்டுட்டேன். நான் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம்.
இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துப்போம். பீன்ஸ் பருப்பு சுழிக்கு வந்து நான் பீன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு வச்சுக்கலாம். போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இது வெந்துன்னு போது இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா உங்களுக்கு சீக்கிரம் வேகும். இதனால் பீன்ஸ் எல்லாம் வேகட்டும். பீன்ஸ் பருப்பு சுழிக்கு நான் வந்து இந்த சின்ன கப்பில் இந்த கப்பில் வந்து நான் வந்து கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு மிளகாய் காரத்துக்கு காரத்துக்கு இருக்கிற மிளகாய பருப்போட கூட ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதனால் ஊறிண்டுருக்கு. பீன்ஸும் வேக வெந்துன்ட்டுருக்குது. பீன்ஸ் வெந்த விட்டு இதை நல்லா வந்து கோர்ஸாக அரைக்கணும். அரைக்கும் போது காட்டுறேங்க. பீன்ஸ் பருப்பு சுழிக்கு நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய் சேர்த்துனா சேர்த்துட்டு இது பருப்பு நல்லா ஊறிடுத்து பாருங்க. ஒரு மணி நேரம் ஒன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் சேர்த்துக்கணும். தண்ணியெலாம் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துடுங்க. தண்ணியில் நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சா ஒரு மாதிரி குழ குழம்பு ஆகிடும். கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அதான் ஒன்றும் பதிலாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு காட்டுறேன். பருப்பு சுழிக்கு நல்லா கோர்ஸாக அரைச்சிருந்துருக்கேன். இப்போ நம்ம பாத்திரத்தை மாற்றிக்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தை சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பெருங்காயம் சேர்த்துடுவோம். பெருங்காயம் சேர்த்துடுவோம். சேர்த்து நல்லா கலந்துட்டு போனோம். நம்ம பெருங்காயில் வந்து உசுலிக்கு பருப்பு சுழிக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு இப்போ பீன்ஸ் வெந்துட்டான்னு பார்ப்போம். பீன்ஸும் நல்லா வெந்திருக்கு. அமைக்கினாலும் தெரிஞ்சு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணியை நம்ம ட்ரைன் பண்ணிடலாம். நம்ம எடுத்துடலாம். பருப்பு சுழிக்கு வந்து பாணி போட்டிருக்கேன். அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொஞ்சிச்சு இப்போ உளுத்த பருப்பு சேர்த்துங்கிறேன். இதில் வந்து ஒரே ஒரு காரணமாக நம்ம கீழே சேர்த்துப்போம். கடுகு உளுத்த பருப்பு காரணமாக நல்லா திரும்ப வச்சு இப்போ நம்ம அந்த பருப்பை அரைச்சி வச்ச பருப்பை இதில் சேர்த்துடுவோம். இது வேகத்தில் அரைச்சி அப்படியே கூட நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா அப்படி நல்லா உதிரியாக வரணும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போட்டோம் கொஞ்சம் கிட்டியாக இருப்பேன். இப்போ நல்லா உதிரியாக வந்திருந்தால் நல்லா உதிரியாக வரணும். ஒரு நிமிஷத்துக்கு மறுபடியும் கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்ட பிறகு நம்ம பீன்ஸை சேர்த்துக்கிறோம். நம்ம பருப்பு நல்லா உதிரியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பீன்ஸை சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பீன்ஸ்லேயும் வேக வைக்கும் போது உப்பு போட்டுடணும். பருப்புலையும் பருப்பு அரைக்கும் போது கூட உப்பு சேர்த்துக்கிடணும். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பீன்ஸ் பருப்பு சுழி ரெடி ஆகிட்டு. இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து நல்ல வாழ்த்துக்கள். நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வந்து ஸ்பெஷல் தெளிக பருப்பு வச்சுருக்கேன். இதான் அதை தெளிக மோர் குழம்பு பருப்பு சுழி சுண்டை எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இந்த மோர்க்குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மாதிரி எல்லாமே பருப்பு சுழி சுண்டல் அப்புறம் வந்து குழக்கட்டை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஈஸி வேலை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிள்ளையார் சதுர்த்தி நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க. மறக்காத தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.